ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யசோன் சுரத் உங்கள் சவால் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வாட்டர் டெக்கில் நியூ ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர் டெக்கில் இந்த டேப்ஸ் நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்னு சொல்லுவாங்க, லாப்னு சொல்லுவாங்க. நம்ம சிபி டேப்ஸ் இருக்குல்ல, சிபி டேப்ஸ் ஈக்குவலாக இந்த டேப் தயார் பண்ணியிருக்காங்க. இது என்ன அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, இது ரஸ்ட் ப்ரூஃப், சால்ட் ஃபார்மேஷன் ஆகாது. நார்மலாக நீங்கள் வாங்குற சிபி டேப்ஸில் சால்ட் ஃபார்மேஷன் ஆகிடும். ராம்நாடு கீழக்கரை அந்த மாதிரி ஏரியாவில் போனீங்கன்னாக்கா மேலே உப்பு பிடிச்சிரும். இந்த மாதிரி டேப்ஸ் வந்து உப்பு பிடிக்காது. அதுமாதிரி பியூர் இன்ஜினியரிங் பாலிமரில் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு டேப் இந்த டேப் தான். ஹாட் வாட்டர் அதிகமாக அளவு ஹாட் வாட்டர் தாங்கும். இதில் நார்மலான வாட்டர் டேப் டேப் எல்லாம் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டேப்பை புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. பியூர்லி ஒயிட்டு, பிளாக் கலர் ஹெட்டு. இதில் எல்லா மாடல்ஸும் வருது. ஒரு பாத்ரூம் தேவையான லாங் பாடி, ஷார்ட் பாடி, பில்லர் காக்கு, இந்த மாதிரி வாழ்மிச்சிற மாதிரி கொண்டு வருது. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப உங்கள் பாத்ரூம் ரொம்ப ரொம்ப அழகுப்படுத்த யூஸ் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட இருக்க வாங்கி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சிங்காக்கும் வந்துடுது. இந்த மாதிரி வால் மவுண்ட் சிங்காக இருக்குல்ல, கிச்சனில் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்விங்கிங் ஸ்போர்ட்டோட சிங்காக வந்துடுது. எல்லா டேப்ஸோட ஒரு ஃப்ளான்ஜ் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துறாங்க. இது ரொம்ப ரொம்ப அழகாகவே இருக்குது. இது நம்மள்ட்ட வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியர்ஸ். சிந்தனைக்காக ஒரு செய்தி, இன்றைக்கி உலகமே ஒரே ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இயங்கிட்டு இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தந்தை மகன் உறவாகட்டும், கணவன் மனைவி உறவாகட்டும், இன்னும் பார்த்திங்கன்னா அண்டை வீட்டாரோடு வச்சுருக்க அது ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இன்னும் ரெண்டு நாடுகளுக்கிடையே உள்ள உறவுகளாகட்டும், இன்னும் பார்த்திங்கன்னா உலகத்தில் எண்ணிக்கை இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நம்ம எங்கெங்கெல்லாம் அந்த உறவுகள்லாம் ஒரு அதை மையப்படுத்தி வலுப்படுத்தப்படுதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சாந்தமான அமைதி நிலவும். பொண்ணுங்க இங்கேருந்து பாகிஸ்தான் நம்மளுக்கு நல்ல உறவு இருந்தால் என்னாகும், யாரும் யாரையும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி சீனாக்கு நமக்கு எடுத்து இருந்ததுன்னா என்னாகும்னாக்கா என்ன செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி அச்சுறுத்தல்லாம் வராது. அது மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன புரிதல்லாம் இருக்கு பாருங்கள். நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், அவங்க ஒன்று விளங்கிக்கிடுவாங்க. அது தப்பாக எடுத்து என்ன செய்வாங்க, அவங்க அர்த்தம் வச்சு உறவுகள் பாதிக்கிறத பார்க்குறோம். இன்னொன்று, அப்பா தந்தை பிள்ளைகளுக்கு இடையில உள்ள உறவுகள் இருக்குல்ல, ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதை பார்த்தாக்கா சில நேரங்களில் சொல் பேச்சு கேட்காமல் போயிடுது, சில நேரத்தில் அத்துமீறி நடந்துக்கிறாங்க. நம்ம எல்லா உறவுகள்லையுமே நீங்கள் எல்லா பாராமல் யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில், நம்ம பக்கத்து அண்டை வீட்டாரோட, நம்ம ஏரியாக்களில், இன்னும் நம்ம இந்த உலகத்தில் கூட சொல்லலாம், இந்தியாவிலையும் கூட சொல்லலாம், வேர்ல்டு வைடாக சொல்லலாம், எங்கெங்கெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் நம்ம சரியாக புரிஞ்சு நடந்து அதை நம்ம நம்மளோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அமைதி தான் நிலவும். இன்னும் அந்த மாதிரி அமைதி நிலவக்கூடிய நம்ம நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கும். தேங்க்யூ வாஸ்.